श्रीमान् वेङ्कटनाथार्य कविता कीटेदरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निहतां यस्य वाक्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृधामृषा धाम्ना स्वेन तथा निरस्तकोऽहं सत्यं परं धीमहि धर्म प्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिस्तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। இப்பொழுது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல அஞ்சாவது ஸ்கந்தத்துல பூகோளத்தினுடைய ஒரு விவரணங்களை பத்தி நாம பார்த்தோம். அதாவது இங்க பாரத வருஷம் 7 வருஷங்களாக வருஷங்கள் சொல்லியிருக்கு, தீபங்கள் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லி கடைசியில உபசம்ஹாரம் பண்ணச்சே. இந்த பாரத வருஷம்ன்றது இருந்துருக்க, இது புண்ணிய பூமி, இது கர்ம பூமி என்றதெல்லாம் சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா ஏதாவானேவ பூவலயஸ்ய சன்னிவேசா பிரமாண லட்சணத்தோ வியாக்கியாத்தான்னு சொல்லி சொன்னார். பூவலயம் பூமண்டலத்தினுடைய விஸ்தீர்ணங்கள்லாம் இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்க. நாம் அவ்வளோ தூரம் இதுக்கு இப்போ அவசியம் இல்லைன்றதுனால சொல்லலை அதில். இதுக்கப்புறமா சொர்க்கலோகத்தை பற்றி சொல்ல வேண்டிய இருந்தேன் இருக்கு. ஸ்ருதி சொல்றது பெரிய விசாரம் ஒன்று இருக்கு. பாதோ ஓ சிவிஸ்வா பூதானி திரிபாத சாமிரதம் திவி என்று சொல்லியிருக்கு. பாதோசி விஸ்வாபூதானி திரிபாதசி அமிர்தம் திவின்னு சொல்லச்சு. இந்த பிரகிருதி மண்டலம் எல்லாம் ஒரு கால் பங்கா இருந்துருக்கு. ஸ்ரீவைகுண்டம்ன்றது இருக்க 3 மடங்காக இருந்துருக்கு என்று சொல்றது. இந்த கால் பங்கு 3 பங்குன்னு சொல்லி சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, அப்படி சொல்லிட்டோம்னா பரிச்சின்னம் ஆயிடும், அளவிடக்கூடியதாக ஆயிடும் ஸ்ரீவைகுண்டம். இது பெரிய விசாரம். ஜோதிடசீகரணத்துல வரைச்சு ஸ்ரீபாஷ்யத்துல விசாரம் பண்றேன். இப்படி 3 மடங்கா ஆயிடுத்தோம்னாக்க, அப்போ இவ்வளவுதான் அளவிட முடிஞ்சதா ஆயிடுறத சிவைகுண்டம் அளவிட முடியாததாக இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு திருஷ்டாந்தத்துக்காக நமக்கு மனசுல படியறதுக்காக இப்ப இதுவே கால் பங்கு இருந்துருக்குனாக்க அது வந்து எவ்வளவா இருக்கும்ன்றத சொல்லுவோம். ஆகையால இது 3 பங்கு, அதாவது நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கணக்கு வரத்துக்காக சொல்லி சொல்றேன் என்னதான் அர்த்தம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் பூ பிரதேசத்தை பத்தி சொல்லியாச்சு. பிரகிருதி மண்டலத்துக்குள்ள பூ பிரதேசம், அதுக்கப்புறம் பூஹு பூவகா சுவகான்னு சொல்லி 3 சொல்றது. அந்த சுவகான்றது சொல்லச்சு சொர்க்கலோகாதிகள்லாம் சொல்றது, அதுலேருந்து இருக்கக்கூடிய மீதி லோகங்கள் எல்லாமே. இது பிரம்மலோக பர்யந்தமான இடங்கள். அவைகளை பத்தி சொல்லச்சு சொல்ற, ஏதேனகி திவோ மண்டலமானம் தத்விதா உபதிசந்தி யதா த்விதளையோ நிஷ்பாவ நிஷ்பாவாதீனாம் தே அந்தரேண அந்தரிக்ஷம் சதுபய சந்நிதித்தம். இது 2 தளமாக இருந்துருக்கிற ஒரு வஸ்து. அந்த வஸ்துவில் பார்த்தோம்னாக்க, இது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்று ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு தளம் இருந்துருக்கு.
இப்போ இந்த பூப்பிரதேசம் ஒரு தளமாக இருந்துருக்கு, அந்தரிக்ஷன்றது இடையில இருந்துருக்கிற இடம், அதுக்கு இன்னொரு பக்கமாக இருந்துருக்கிறது திவ்பிரகாரம் சொர்க்கலோகம்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பூப்பிரதேசம் எவ்வளவு விஸ்தீர்ணம் இருந்துருக்கோ அதே விஸ்தீர்ணம் தான் சொர்க்கலோகமும் இருந்துருக்கு, அதே மாதிரிதான் இருந்துருக்கு. இந்த திர்த்வளையோகோ நிஷ்பாவாதீனாந்தே அந்தரேன அந்தரிக்ஷம் ததுபய சந்தித்தம். இந்த அந்தரிக்ஷம்ன்றது இருந்துருக்கு, அந்த லோகம் ததுபய சந்தித்தம், இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதாக இருந்துருக்கு. என் மத்தியகதோ பகவான் தபதாம் பதி தபன, இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்துருக்கிற தபதாம் பதிஹி அதாவது கொளுத்துகிற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் சிரேஷ்டமாக இருந்திருக்கு. எல்லா அக்னியாதிகளை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் தேஜஸ் அதிகமாக இருக்கிறவர் சூரிய பகவான் தான். அவருடைய தேஜஸ்னால இங்க த்ரிலோகியம் பிரதபதி அவபாசயதி ஆத்மபாசா சேஷன்னு மூணு லோகத்தையும் பிரகாசப்படுத்துறான். இதுதான் சுவாரஸ்யம். மூணு லோகத்தையும் பிரகாசப்படுத்துறாருனாக்க சூரியன் அந்தரிக்ஷ லோகம், பூலோகம், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று லோகங்களையும் அவர் சூரியன் தன்னுடைய தேஜஸினால பிரகாசப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்றார். இப்போ இதுக்குள்ள தட்சிணாயணம் உத்தராயணம் என்றெல்லாம் நாம சொல்லி சொல்லின்னு இருக்கோம். இதுகள்லாம் எப்படி வருதுன்னு சொல்றார். இப்ப இது தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லச்சே அயனங்களுடைய கணக்கு வரச்சே தேவமானத்துல வித்தியாசப்படுறது. இப்போ நம்ம இதுல பூமி சூரிய இங்க நம்ம சயின்ஸ் பிரகாரம் சூரியன் ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல இருந்துருக்க, பூமி சூரியனை சுத்தி வருது, அந்த பூமி சூரியனை சுத்தி வர நாழி இருந்த நாள் இருக்கு, அது 365 நாள்னு ஆறுதுன்னு எல்லாம் சயின்ஸ்ல நாம சொல்றோம். இப்ப இது சூரியன் பூமியை சுத்தி வருதா இல்ல பூமி சூரியனை சுத்தி வருதான்றத பத்தி வரச்சே இது பெரிய விசாரம் பண்ற சுவாமி தேசிகன். அந்த விசாரத்துல வரச்சே இதுக்காக நாம ரொம்ப தத்துவமுத்தா கலாபத்துல சொல்லச்சே எதுவா போகுது, பூமியான சூரியனை சுத்திட்டு வரட்டும், சூரியனான பூமியை சுத்திட்டு வரட்டும், அதை பத்தி இல்ல. இதுக்கு இப்ப வேதாந்திகளாக இருந்துருக்கோ நம்ம இதை பத்தி பெருசா விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொஞ்சம் உதாசீனமாக்கிட்டார் அந்த இடத்துல. இப்போ அதை பத்தி அதாவது சுவாமிக்கு திருவுள்ளம் இல்லைன்றது இல்ல, அவர் ரெண்டு கல்பத்தையும் அவர் வந்து ஏத்துக்கிறார்னு சொல்லணும். இப்ப சயின்ஸ் வேற பிரகாரமா இருக்கு, அது வேற விஷயம். இப்ப இங்க பாகவதத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் சுத்தி வருதுன்னு சொல்லி சொல்ற இதுகள்லாம் இருக்குன்னு. இப்ப இந்த சூரியனுடைய பிரவேசம் இது கான்ஸ்டலேஷன் சொல்லி சொல்லுவா. இங்க 12 ராசிகள் இருக்கு, 12 ராசிகள்லயும் சூரியனுடைய பிரவேசம் இருந்துருக்கு. அந்த பிரவேசத்தை வச்சுண்டு 6-6 மாசங்களை வரைச்சு இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் என்பதாக மகர மாசத்திலேருந்து வரக்கூடிய தை மாசத்திலேருந்து ஆனி மாசம் வரைக்கும் அதாவது மகரத்துல சூரியன் பிரவேசிக்கிறதுலேருந்து கட்டகத்துல சூரியன் பிரவேசிக்கிற வரைக்கும் இருக்கிற காலம் இருந்துருக்க இதை உத்தராயணம்னு சொல்றோம். கட்டகத் சூரியன் பிரவேசிக்கிறதுலேருந்து இந்த மறுபடியும் மகரத்துக்கு சூரியன் பிரவேசிக்கிற வரைக்கும் இருக்கிற காலத்தை தட்சிணாயனம்னு சொல்லி சொல்றோம்னு சொல்ற. மகரா திசூரா சிசு அகோராத்ராணி தீர்க்கிரசுதமானி விதத்தே. இதுல பூமண்டலத்துல சூரியனுடைய கத்தியை கொண்டுதான் அகோராத்திரத்துல வந்து இப்போ பகல் பொழுது ராத்திரி பொழுது இதெல்லாம் மாறுபடுறது. மேஷ மாசத்துலயும் அதாவது சித்திர மாசத்துலயும் ஐப்பசி மாசத்துலயும் ரெண்டும் பகல் பொழுதும் ராத்திரி பொழுதும் சமமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறமா வர காலங்கள்ல வரச்சே உத்தராயணத்துல வரச்சே மகரத்துலேருந்து ஆரம்பிக்கச்சே கொஞ்சம் கொஞ்சமா பகல் பொழுது விருத்தி ஆயிண்டு வருது. அதுலேருந்து ஆடி மாசத்துலேருந்து ஆரம்பிக்கச்சே கொஞ்சம் கொஞ்சமா பகல் பொழுது குறைஞ்சிண்டு வருது. இதுதான் இந்த எதா மேஷத்திலையோர் வர்த்ததே ததா அகோராத்திராணி சமானானி. மேஷத்திலையோகோ எதா சூரியஹா வர்த்ததே, சூரியன் இருக்க அந்த சமயத்துல ததா அகோராத்திராணி சமானானி பவந்தி.
यदा वृषभादिषु पञ्चसु चराशिषु चरति तदा அகன்னேவ வர்தந்தே. இந்த விருஷபாதிகள்ல இருந்து அஞ்சு மாசங்கள்ல வரச்சு மத்தியான வேளையில வரது அதிகமாறுதான். ததா அகன்னேவ வர்தந்தே ஹ்ரஸ்வதி ச மாசி மாசி ஏகைகா கடிகா ராத்திரிஷு, ராத்திரியில குறைஞ்சு வருது. எதா விருச்சிகாதிஷு பஞ்சசு வர்த்ததே, விருச்சிகத்துல இருந்து அஞ்சு மாசத்துல பார்த்தோம்னாக்கா ராத்திரியில வந்து ராத்திரி அதிகமாக இருந்துட்டு இருக்கு, பகல் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. யாவத் தட்சிணாயன மகானி வர்த்தந்தே யாவத் உதகயனம் ராத்திரையா, தட்சிணாயன பூர்வத்துல ராத்திரி அதிகமாக இருந்துட்டு இருக்கு, உத்தராயணத்துல பகல் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. எப்படி இந்த ராத்திரி பகல் இதனுடைய விசேஷங்கள்லாம் பத்தி சொல்ற மகர்ஷி. இதுக்கப்புறமா இந்த சூரியனுடைய கதியை பத்தி ஒரு விசாரம் வருது. சூரியன் வந்து சந்திரன், அதாவது சூரியன் இந்த கான்ஸ்டலேஷன் பன்னெண்டு மகரங்கள்ல, மகரத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகள்லையும் சூரியன் சஞ்சரிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அதே சமயத்துல ஆதித்யஸ்ய மேரும் த்ருவஞ்ச பிரதட்சிணேன பரிக்கிராமதா, மேருமலையும் த்ருவ நட்சத்திரத்தையும் பிரதட்சிணமாக சூரியன் சுத்திண்டு வரையர்னு சொல்லி சொல்றது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா அப்பிரதட்சிணமாக இருந்துருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பிரதட்சிணமாக இருந்துருக்க, இது எப்படி சாத்தியமாகும்? இந்த ராசிகள்ல போற திக்குலையும் மேருல வரத்துலையும் பார்த்தோம்னாக்க ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் பார்த்தோம், ஒன்று வந்து பிரதட்சிணமா இருக்கு, இன்னொரு அப்பிரதட்சிணமா இருக்க, இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு கேட்கறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். யதா குலால சக்கரேண பிரமதா சக பிரமதாம் ததாசிரயாணாம் பிபீலிகாதீனாம் கதி அன்னைவ பிரதாசாந்த பிரதாசாந்தரேஷு பிரதேசாந்தரேஷு உபலப்யமானத்வாத் ஏவம் நட்சத்திர ராசிபிஹி உபலக்ஷிதேன. ஒரு சக்கரம் குலாலன்ற குயவன் மண்பாண்டம் பண்ணுவ, அவ சக்கரத்தை கொண்டு சுத்தி விடுற. அந்த சக்கரத்துல ஒரு எறும்பு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அந்த எறும்பு போயின்னு இருக்குது. இப்ப இந்த சக்கரம் சுத்தச்சே எறும்பு போறத பார்த்தோம்னாக்க சக்கரம் போற திக்குக்கு எதிர் திக்குல போற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வரச்சே வஸ்து கத்தியில சக்கரம் எந்த திக்குல சுத்துறதோ அதே சுத்துலதான் சுத்துறது. நமக்கு பாக்குறதுக்கு எதிர்கத்தையில போற மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். நம்ம பஸ்ல போகச்சே மரங்கள்லாம் எதிர்பக்கம் போற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரிதானே தவிர இங்க சூரியனுடைய பிரமணம்ன்றது ஒரே மாதிரியா தான் இருக்கு என்று இந்த இடத்துல சொல்ற சொல்ற. சயேஷ பகவான் ஆதிபுருஷே சாட்சான் நாராயணான் நாராயணா லோகானாம் சுவஸ்தியா ஆத்மானம் த்ரயீமயம் கர்ம விசித்தி நிமித்தம் கவிபிரபி சவேதேன ஜிஜ்ஞாசியமானாம் த்வாதசதா விபஜ்ய ஷட் சுவசந்தாதிஷு ரிதுஷு யதோபதோஷம் ருதுகணான் விதாதி. இந்த சூரியன் யாருன்னா சூரியனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற சாட்சாத் நாராயணன் தான். சூரிய சரீரகனாக நாராயணன் இருந்துண்டு மேஷம் முதலிய ராசிகள்ல போய் இது மாதிரி ஆறு ஒரு சம்வத்சரத்தை உண்டு பண்றது, ஆறு ரித்துக்கள். இந்த ஆறு ரித்துக்கள்ல சில ரித்துக்கள்லாம் அது அதுக்கு அந்த காலத்தையும் பார்த்து சொல்லி சொல்றோம். இது வந்து கிரீஷ்ம ரித்து, வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்துன்னெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ரித்துக்கள்லாமும் ஆறுது. இதுல குளிர்காலம் மழைக்காலம்ன்றது இந்த காலங்கள்லாம் ஏற்படுறது. இப்படிப்பட்ட நியத்தியை ஏற்படுத்துறவர் சாட்சாத் சீமன் நாராயணன் தான். பீஷாத்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாத்மாதக்னிஷ்டேந்திரஷ்ச மிருத்யுத்தாவதி பஞ்சமயிதி. இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த எம்பெருமானிடத்துல பயந்துட்டுதான் சூரியன் வந்து சலனம் பண்ற. பீஷாத்மா பீஷோதேதி சூர்யஹ, காத்து சலனம் அடிக்கிறது கூட எம்பெருமானிடத்துல ஒரு பயத்தினாலதான்னு இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த சூரிய சரீரகனாக இருந்துட்டு இருக்கிற பரமாத்மாவே தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த சஞ்சாரம் ஒவ்வொரு ராசிகள்லையும் சஞ்சாரம் பண்ணி ஆறு ரித்துக்களை ஏற்படுத்தினது. இது எதுக்காகன்னு சொன்ன, வேதத்துல சொல்லியிருக்கபடி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்காக தானும்.
வேற ஒண்ணும் இல்ல. வேதத்துல சொல்லிருக்கபடி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்காக இப்படி என்ன வசந்த ரத்துல சில சில கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், கிரீஷ்மால அனுஷ்டிக்கணும், ஹேமந்தத்துல அனுஷ்டிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிருக்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுக்காக பண்ற. இப்படி ரதனீடீஷும் எஸ்தேக்கம் சக்கரம் துவாதசாரம் ஷண்ணேமி திரிணாபி சம்வத்சராத்மகம் சமாமனந்தி. இதுக்கப்புறமா இதை பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல கேள்வியும் நாம பார்த்துட்டோம். பகவான் இந்த மேருவையும் சுத்தி வரையர், துருவனையும் சுத்தி வரையர்னு சொல்லி சொன்னோம்னாக்க இப்படி இந்த பிரமணங்கள்லாம் வந்து இந்தந்த ரீதியில இருக்குன்னுட்டு இப்போ ஒரு விசாரம் சொல்ற. இந்த விசாரம் பண்ணி அவரையும் சமாதானம் சொல்ற. இப்ப இந்த இடத்துல என்ன விசாரம்னு கேட்டோம்னா, கிமயம் சூரியஹா கிமயம் சூரியஹா ஏகத்ர ஸ்தித ஏவ ஏகத்ர ஸ்தித ஏவ த்ரிலோகீம் பிரதபதி அவபாசயதி ச உத அடன்னேவ. இப்ப இந்த சூரியன் இருந்திருக்கா ஒரு இடத்துலயே இருந்துட்டு மூணு லோகத்தையும் பிரகாசிப்பிக்கிறாரா இல்ல சஞ்சரிக்கிறாரா? சரி, அடன்னேவ இப்படி அவர் சஞ்சரிக்கிறாருனாக்க தருகி சதா ஏகரூபேன அட்டதி, அப்ப ஒரே ரீதியில அவர் சஞ்சரிக்கிறாரா இல்ல உத கதாச்சித்து துறையா சில சமயத்துல கிடுகிடுன்னு போறது சில சமயத்துல மொள்ள போறதுன்ற மாதிரி இருந்துருக்கா? கதாச்சித்து சமம் கிதாதி சனைஹி இல்ல மேல இருக்கா? இப்ப வந்து கீழேந்து மேல போறேரா இல்ல மேலேந்து கீழே போறேரா இல்ல ரெண்டுமாகவும் போறேரா? கேஷுஸ்தானேஷு அட்டதி எந்தெந்த இடத்தெல்லாம் சஞ்சரிக்கிறேன், எப்படி போறேன், சூரியனுடைய சஞ்சாரம் எப்படி இருந்துருக்கு? இத்தனை கேள்வி இருக்கு. இத்தனை கேள்விக்கும் சமாதானம் இந்த 21வது அத்தியாயத்துல சொல்லி சொல்லிட்டேர். அதில் மாந்தியாதிகதிபிஹி ஆரோகணாதிஸ்தானேஷு யதா காலம் ஆரோகணாதிக்கம் அபிபத்தியமானா மகராதிராசிஷு வர்த்தமானா ஆஹானி ராத்திரீஸ்த பிரசுதீர்க்க சமானானி விதத்தை குருதே. இப்படி என்ன பண்றதுன்னாக்க இப்போ அது அந்த கதியிலையும் வேறுபாடு இருந்துருக்கு. முள்ள போறது மேல போறது இந்த மாதிரி எல்லாம் அந்த சூரியனுடைய கத்தியிலையும் வேறுபாடு இருந்துருக்கு. இப்படி பல ராசிகள்லையும் பிரவேசம் பண்ணிட்டு அங்க ஸ்தானமாக இருந்துருக்கிற பிரதானமாக இருந்துருக்கிற துருவனையும் அந்த இதுலையும் சுத்திண்டு மேருவையும் மேரு பர்வத்தையும் துருவனையும் சூரியன் சுத்திண்டு வரே இப்படிதான் இவாளுடைய நிர்தாரணமாக இருந்துருக்கு. ஆகையால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை நாம நாம பிரவர்த்திக்கிறோம், நாம் சாஸ்திர பிரகாரம் நாம நடந்துக்கிறோம். இப்போ அதஸ்தா சவிதுஹு இதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்றேன். அத தஸ்மாத் பரதா த்ரயோதச லட்சணா யோஜனாந்தரோ எத்தத் விஷ்ணோ பரமம் பதம் அபிவதந்தி எத்த மகாபாகவதா த்ருவா அவுத்தானபாதிஹி அக்னினேந்திரேண பிரஜாபதினா கசேபேன தர்மேண சமகால யுக்திஹி சபௌமானம் தட்சிணத கிரியமாணா இதானீமபி கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே தஸ்தேக அனுபவ உபவர்ணிதான்னு சொல்ற. தஸ்மாத் பரதா இப்போ பூமண்டலம் பூலோகம் அந்தரிக்ஷ லோகம் ஸ்வர்கலோகம் இப்போ பூலோகமும் அந்தரிக்ஷ ஸ்வர்கலோகமும் சமமான ஒரு வித்தீர்ணத்தோடு இருந்துருக்கு. இதை தாண்டி இவைகளுக்கெல்லாம் தாண்டி த்ருவன் இருந்துருக்கு. அவர் த்ரயோதர்த்தம் எத்தத் விஷ்ணோ பரமும் பதம் அபிவதந்தின்னு அது விஷ்ணு லோகமாக சொல்லப்படுகிற அந்த இடத்துல அந்த அங்க த்ருவன் இருந்துருக்கார். அவரோட வந்து அக்னினேந்திரேன பிரஜாபதினா கஷ்யப்பேன தர்மேணித்த சமகால யுக்தியே சபகுமானம் தட்சிணத கிரியமான இதானீம் அப்பி இப்பவும் இருந்துருக்க கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே அந்த இடத்துல எம்பெருமான உபாசனம் பண்ணிட்டு இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த இடத்துல என்னென்னக்க விசேஷம்னா, சகி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரக நட்சத்திராதீனாம்
இஷேணா வியக்தரம்ஹதா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுரிவ அவஷ்டம்ப ஈஸ்வரேன விஹிதா சஸ்வத அவபாசத்தேன். இந்த நட்சத்திர கூட்டங்கள் சூரியன் எல்லாம் பிரகாசிச்சுண்டு இருந்தாலும் எல்லாம் பிரகாசிச்சுண்டு சுத்தி சுத்தி வந்திருந்தாலும் கூட அந்த துருவன் மாத்திரம் ஒரே இடத்துல அப்படியே ஸ்தலமாக ஸ்தம்பவத்து அவர் ஒரு கம்பம் மாதிரி இருந்துருக்க. இந்த சஞ்சாரத்துல துருவன் எப்பவுமே வரதில்லை, அதாவது இந்த கான்ஸ்டலேஷன்ல வரதில்லைன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி எல்லாம் அதுக்கப்புறமா உத்தராகனா கதிகி அதராகனோ யமோ முகேஷு தாங்காரத்தான்னு சொல்லிட்டும் இங்க ஒரு பெருசா ஒருத்தர் கேச்சன ஏத ஜோதி அநேகம் சிம்சுமார சம்ஸ்தானேன பகவதா வாசுதேவசிய யோகதாரணாய அனுவர்ணயந்தி. இங்க சிம்சுமாரம்னு ஒரு சம்ஸ்த ஒரு விரக்ஷ ரூபமாக இருக்கிறதாக இது பெருமாள தியானம் பண்றதுக்காக சொல்ற விஷயம். இது அங்க விஸ்வரூபம் இருக்கு. அதுல எஸ் புச்சாகிரே வாக்ஷிரசா குண்டலீபூத தேகசிய புச்ச அக்ரே வாக்ஷிரசா, அதாவது இந்த கீழ்ப்பக்கத்தினுடைய நுனியில வாக்கு சிரசா குண்டலீபூத தேகசியன்ன இப்படி பாம்பு வளைஞ்சிருக்க மாதிரி வளைஞ்சிருக்கிற தெய்வம். இதுல ஒவ்வொரு இடத்துலயும் இங்க துருவன் இருக்கிற இடம், பிரஜாபதி இருக்கிற இடம், அக்னி இருக்கிற இடம், சப்தரிஷிகள் இருக்கிற இடம், புச்ச மூலத்துல தாத்தா விதாத்தா கட்டியாம் சப்தரிஷியா கட்டியில ஏழு ரிஷிகள் இருந்துருக்கா, தட்சிணாவர்த்த குண்டலி பூத்த இந்த அந்த குண்டலி பூத்தமாக இருக்குன்னாக்கா வளைஞ்சி இருக்கு, ரவுண்டா இருக்கிற சரீரம் குண்டலி பூத்தம்ன்றது. அந்த சரீரத்துக்கு அதாவது வடக்கு பக்கத்துல தட்சிண பக்கத்துல நட்சத்திரம் எல்லாம் இருந்துருக்கு. இந்த சிசுமாரஸ்ய சிசுமாரஸ்ய குண்டலா போக சன்னிவேசஸ்யன்னு சொல்லி சொல்ற இந்த சிசுமார சம்ஸ்த இந்த இடத்துல வரைச்சே அதுல எல்லா தேவதைகளும் அது உள்ளுக்குள்ளேயே அடங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்போ வட்சசி ஆதித்யா ஹிருதயே நாராயணஹா மனசி சந்திரஹா, அந்த அந்த இடத்துக்குள்ள வட்சஸ்ல வந்து ஆதித்த சூரியன் இருந்துருக்கா, ஹிருதயத்துல நாராயணன் இருந்துருக்க, மனசுல சந்திரன் இருந்துருக்க, இப்படி எல்லாம் எல்லா ராகு கலே கேதவஹா சர்வாங்கேஷு ரோமசு சர்வே தாராகணாக, அந்த உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குன்னு இப்படி இந்த இடத்துல சிசுமார சம்ஸ்தைய சிசுமார சம்ஸ்தான்ற ஒரு இடம் ஸ்தான விசேஷம் அது குண்டலீகிருத்தமாக இருந்துருக்கு. அந்த இடத்த பத்தி சொல்ற ஏதது ஹோய் பகவதோ விஷ்ணோ சர்வதேவதாமயம் ரூபம் அகரஹா சந்தியாயம் பிரயதா வாக்கியத்தோ நிரீட்சமான உபதிஷ்டேத. இப்படிப்பட்ட எம்பெருமானதான் விஷ்ணோ சர்வ தேவதாமயம் ரூபம், எல்லா தேவதைகளும் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த ரூபத்தை ஒவ்வொரு நாளும் சந்தியா வந்தனம் பண்ணச்சு அதுல வந்து நிரீட்சமான உபதிஷ்டேத நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய நிமிஷாம்பதையே மகாபுருஷாய அபிதீமஹிதி. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எம்பெருமான நாம தியானம் பண்ணணும். மனசில் வாக்கெல்லாம் அதாவது வாங் நியமத்தோட பேசாத பெருமான தியானம் பண்ணணும்னு சொல்ற. கிரகர்ஷ தாராமய மாதிதெய்விகம் பாபாபகம் மந்திரகிருதாம் திரிகாலம் நமஸ்யதா ஸ்மரதோவா த்ரிகாலம் நசேத தத்காலஜம் ஆசு பாபம். இதுக்கு இப்படி இந்த சிசுமார சிசுமார சம்ஸ்தைய தியானம் பண்றவாளுக்கு வரக்கூடிய பலனையும் சொல்லி சொல்ற. கிரகர்ஷ தாராமயம் ஆதி தெய்வீகம், இந்த கிரகங்கள் நட்சத்திரம் இந்த மாதிரி இவைகளோட கூட இருக்கக்கூடிய ஒரு அதிதெய்வீகமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை சிசுமார சம்ஸ்தையால இருக்கக்கூடிய குண்டலீகிருத்தமாக இருந்திருக்கிற அந்த சன்னிவேசத்தை இது பாபாபகம் மந்திரகிருத்தாம் திரிகாலம், இப்படிப்பட்ட எம்பெருமானை மூணு காலத்திலையும் பிராத்தன் மத்தியான சாயந்தனேச்சான்னு மூணு காலத்திலையும் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு மூணு முறையும் சந்தியாவந்தனம் பண்ணச்செல்லாம் யார் தியானம் பண்றாளோ நமஸ்தே சேவிக்கிறாளோ நினைக்கிறாளோ அவளுக்கு
எல்லா பாபங்களையும் போக்கடிச்சிருது. நசேத தற்கால மதம் ஆசு பாபம், அந்த காலத்துல இருந்ததாக இருந்தக்கூடியதாக உடனேயே எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிறதுன்னு இந்த இடத்துல சிசுமார சம்ஸ்தாவர்ணத்தை பண்ணி பண்ற. அதஸ்தாத் சவிதுர யோஜனா யூதே சொர்பானு நட்சத்திர வச்சிருதி தேகே. அதஸ்தா சவிதுர யோஜனா யுதே சொர்பானு நட்சத்திரவதே சரதி தேகே. யோசோ அமரத்வம் கிரகத்வம் சாலபவத பகவதனு கம்பயா ஸ்வயம் அசுராபதனஹா சைஹிகே யாஹ்யததஹ சிதாதாத ஜன்ம கர்மாணி சோபரிஷ்டா த்வக்ஷாமஹா. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதெல்லாம் நான் மேல சொல்றேன்னு சொல்லி இந்த இதுல கதியில வரைச்சே மீதி கிரகங்கள்லாம் மீதி கிரகங்கள்லாம் ஒரு பிரகாரமா மேஷராசியிலேருந்து இந்த மீனராசி வரைக்கும் பிரதட்சிணமாக வருது. ராகுவும் கேதுவும் விபரீதமாக போறது, எதிர் திசையில போறது, இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால இது இந்த மாதிரி ராகு கிரக கேதுவனுடைய கதியும் இதுக்கு ஏன் காரணம்னு சொன்னோம்னாக்கா, அந்த ராகுவும் கேத்துவும் பாப கிரகங்கள், அந்த பாப கிரகங்கள்ல வரச்சே அந்த பெருமாளுடைய சங்கல்பம் அவைகளுடைய கதி விபரீதமாக இருக்கணும்னு பெருமாளுடைய சங்கல்பம். அதனால அந்த அந்த ராகு கேத்துக்களுடைய கிரகங்கள்ன்றது விபரீதமாக போறதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ அதுக்கப்புறமா பூமியினுடைய விவரணம் சொல்ற. இது தஸ்ய மூல தேசே திரிம்சத்யோ ஜனசஹஸ்ராந்தர ஆசே யாவை கலா பகவதஹ தாமசி சமாக்யாதானம் தைதி சாத்வதீயா திரஷ்டு திருஷயோ சங்கர்ஷணமஹம் இத்யபிமான லக்ஷணம் யம் சங்கர்ஷண இத்யாச்சக்ஷதே. இந்த சங்கர்ஷண வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னன்னு சொல்லி அனிருத்தன் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் வந்து பெருமாளுடைய இங்க வரச்சே வியூக ரூபங்கள். அந்த வியூக ரூபங்களை மூலமாக கொண்டு அது மூலமா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் ஏற்படுத்துற இங்க நடக்கக்கூடிய இங்க பிரகிருதி மண்டலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய ரசங்கள். எஸ் ஏ ஸ்ரீஹேவை பூதான் உத்வேஜயந்தி நரா உல்பண சுபாவ யதா தந்தசூகாஸ்தே பிப்ரேத்ய நரகே தந்தசூகாக்கே நிபதந்தி யத நிருபதந்தசூகாஹ. அடுத்ததுல வரைச்சு நரகத்தினுடைய வர்ணனைய சொல்ல போறேன். அந்த அந்த பஞ்சமஸ்கந்தத்துல கடைசியில இந்த நரகம்ன்றது இங்க பாபம் பண்றவாளுக்கு அவளுக்கு பாபம் பண்றவாளுக்கு நரகம் கிடைக்கிறது, புண்ணியம் பண்றவாளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு வரைச்சே அந்த நரகத்தினுடைய சுவாவம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொல்றேன். அது எதுக்காக சொல்லணும்னா, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு ஏற்படும்னு சொல்லி சொன்னாக்க அந்த தண்டனையிலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக அது ஒரு பயமாவது நம்ம இருக்குமோ இல்லையோ, அதுக்காகவாவது நாம பண்ணோம்னு. ஏதாவது ஏர்ஹி ராஜன் பும்சா பிரவிற்த்தி லட்சணஸ்த தர்மஸ விபாககதையா உச்சாக வமா விசதிருஷா யதா பிரஸ்னம் வியாச்சக்கே கிமன்யத் கதையா மயிதி ஏதாஹியவன்பி உபகந்தவியா கதையா யதா கர்ம விநிர்மிதா யதோபதேசம் அனுவர்ணிதாக காமான் காமயமானேஹி. காமான் காமயமானேஹி, அவ விரும்புறத எதெல்லாம் ஆசைப்படுறவாளோ அவளாலே செய்ய வேண்டிய போக வேண்டிய இடமாக இருக்கிறது இதெல்லாம் தான்றதை பத்தி சொல்ற. புண்ணிய காரியத்தை பண்ணமானாக்கா சொர்க்காதிகள் ஏற்படும், பாப காரியத்தை பண்ணமானாக்கா நரகங்கள் ஏற்படும். நரகம் எப்படி இருந்துருக்கும், சொர்க்கத்துல சுகத்தை அனுபவிக்கிறோன்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நரகத்துல வரக்கூடிய துக்கங்கள் எந்த ரீதியில இருந்துருக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட நரகங்கள் ஏற்படும்ன்றதெல்லாம் இதுல கடைசி அத்தியாயத்துல 26வது அத்தியாயத்துல சொல்றார். நாம அதையும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறபடினால அந்த நரகானுபவத்தை பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல இந்த எம்பெருமான் எல்லா ரூபமாக எழுந்தருள் இருந்துருக்க, சிசுமார ரூபமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.